அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. ரொம்ப நாளா விஜய் கிட்ட வந்து ஒரு பாபா கோயில் நம்ம இடத்துல உன்னோட பேரில் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு பாபா கோயில் கட்டணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குப்பான்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் கட்டிட்டாரு. மைண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் கூட இங்கே வந்து நம்ம வந்து உட்காந்தா கூட மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கு. வேலை ஆரத்தி இருக்கு. அந்த ஆரத்திக்கு எல்லாருமே 12 மணி ஆரத்தி, ஈவினிங் 6 o'clockலாம் இப்போ ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களுக்குலாம் ஈவினிங் 6 o'clock இங்கே ஆரத்திக்கு வரதுக்கு ரொம்ப டைம் ஆப்டா இருக்கு. ஏன்னா பிளாட் வரப்போறதுன்னு சொன்னாங்க. பிளாட் இல்லாத கோவில கட்டிட்டு அவர் தான் அம்மாக்கோசரம் கட்டியிருக்கேன். நல்லா கொடுக்குறாங்க. 12 மணிக்கு மேலே சாப்பாடு நல்லா இருக்கு. ஈவினிங் 7 o'clockக்கும் சாப்பாடு கொஞ்சம் நல்லா இருக்கு. கலாட்டா நேர்களுக்கு வணக்கம். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் உள்ள கொரட்டூர் பகுதியில் உள்ள சீரடி சாய்பாபா மந்திர் அப்படிங்கிற இடத்துலாம் நிற்கிறேன். அதாவது இது யார் கட்டின கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் கட்டின கோவில் தான். அது எதுக்காக கட்டினாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய தாய் அதாவது அவங்க அம்மாக்காக சோபனா மேம்க்காக இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வர்ற மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, இங்கே வந்தாலும் ஒரு அமைதி கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்ப நல்லதுமாக சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாக விஜய் கிட்ட வந்து ஒரு பாபா கோயில் நம்ம இடத்துல உன்னோட பேரில் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு பாபா கோயில் கட்டணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குப்பான்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் கட்டிட்டாரு. நான் வந்து வியாழக்கிழமை வந்துட்டுருக்கேன். நீங்கள் எல்லோரும் வந்து பாபா கிட்ட ப்ரே பண்ணி எல்லா நன்மைகளையும் அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன் பாபா கிட்ட. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ராம் ராம் ரகுராம் சாரம் சாய்ராம். கோலம் கொண்ட பாண்டவனே ஜெயராம், பரவம் அணியா சிவராம். ராம் ராம் ரகுராம் சாரம் சாராம். இந்த கோயில் ஒரு சிலதோட இங்கே வந்து ரொம்ப நல்லா ப்ராப்பராகவே பண்ணுறாங்க. எல்லாமே எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்லாம் எல்லாமே எக்ஸ்ட்ரா தான் போடுறாங்க. எந்த ஒரு குறையும் இல்லாமல் தான் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் பண்ணுறதும் சரி, நாங்களும் எந்த குறையும் இல்லாமல் தான் பண்ணி கொடுக்குறேன். அவங்களும் எந்த பொருள் இல்லாமல் எதுவுமே இல்லைன்னா கூட உடனே வாங்கினது கொடுத்து இதை நீங்கள் பண்ணுங்கள், குவாலிட்டி தான் முதல்ல முக்கியம், அதுதான் கரெக்டாக பண்ணுறாங்க. எனக்கு அதுதான் இந்த கோயில் ரொம்ப பிடிச்சிருக்கு. மேடம் வந்து வேளக்கிழமை வந்துடுவாங்க கம்பல்சரி. வேளக்கிழமை வந்து அவங்க கையால் ஒரு 10 பேர் கொடுத்துட்டு அப்புறம் இங்கே ஒர்க்கர் இருக்காங்க அவங்கள கொடுக்க சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. எப்பயுமே நடக்கிறது தான் அது, வேளக்கிழமை. அதே மாதிரி ஒர்க்கர்ஸ் எல்லாருமே நல்லா ஃப்ரீ மைண்டாக வேலை செய்கிறாங்க. யாருமே ப்ரெஷர் அதெல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா பண்ணுறாங்க எல்லாருமே நல்லா. இங்கே கும்பாபிஷேகம் நடந்து இது பண்ணி நான் அதுலேருந்து வந்துட்டுருக்கேன். எனக்கு இங்கே வந்ததுன்னா சாயந்தரத்தில் வந்து நிம்மதியாக ஒரு மனசு நிம்மதி இருக்குது. எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்துட்டு போவேன் நான். இந்த கோவில் வந்து ரொம்ப இதாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப அமைதியாகவும் இதாகவும் இருக்குது. தேங்க்யூ. ஸோ கொரட்டூர் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோவில் வந்து இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு வந்து பெரிய ஒரு சாய்பாபா கோவில் இப்போ தான் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த கோவிலுக்கு வந்தால் ஒரு ஈவினிங்லேயும் சரி மார்னிங்லேயும் சரி ஒரு சைலன்ஸ் இருக்குது. நம்ம எந்த ஒரு மைண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் கூட இங்கே வந்து நம்ம வந்து உட்காந்தா கூட மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு. விஜய் சார் பார்த்ததில்ல, விஜய் சாரோட மம்மி டேடியை பார்த்துருக்கோம். ஸோ அவங்கள எப்போ பார்க்கணுன்றது தான் வெயிட்டிங்கில் இருக்கும். கூடிய சீக்கிரம் பார்த்தா ஹாப்பியாக இருக்கும். கிச்சன் மாதிரியே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இந்த கோயில் கட்டும்போது அவங்களுக்கு எப்படி ஒரு பயிரடியாக இருக்குன்னு இல்லை, அது மக்கள் வந்து அவங்களோட இஷ்டத்துக்கு எப்படி வேணுமோ அவங்களோட ஒரு ஃபன்காக எல்லாமே பேசிக்கிறாங்க. ஸோ வந்து ரிலீஜியஸ் பொறுத்து எதுவுமே கிடையாது. அது அவங்க அம்மாக்காக ஒரு ஆசையாக கட்டியிருக்காரு, அது பெரிய விஷயம் தான்.
இப்போ விஜய் சார் வந்து அதே நம்ம குடும்பத்தில் சரியாக பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் வந்தது. அந்த கோயில் வந்து எவ்வளோ பெரிய பதிலாக இருக்கு, அதாவது அது அவங்க பர்சனலாக எப்படி இருக்குன்னு அது அவங்களுக்கு தான் தெரியும். வெளியே இருந்து பார்க்குறவங்க நிறையா பேசிகிட்டு தான் இருப்பாங்க, பட் பர்சனலாக அவங்க வீட்டுக்குள்ள எப்படி இருக்குது அவங்களுக்கு தான் தெரியும். சண்டையாக என்னன்னு நமக்கு எதுவுமே தெரியாது, நம்மளே எதுவுமே பேசிக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்குள்ள அவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் இப்படி பண்ணியிருக்காங்க. இந்த கோவில் நீ விஜயலாம் சார்லாம் பார்த்துருக்கீங்களா? இங்கே ரீசெண்டாக இப்போது ஒரு வாட்டி கும்பாபிஷேகம் அப்போ பார்த்தேன். ரீசெண்டாக ஒரு சாட்டர்டேயோ சண்டே வந்திருந்தார். அது கோவில் எப்படி இருக்குது, எப்படி நடத்துகிறாங்க அப்படி பார்க்குறதுக்கு வந்திருந்தார். வந்துட்டு உடனே கிளம்பிட்டார், காரில் தான் வந்தார். அவங்க எல்லா வீக்கு வேலைக்கிழமையும் வராங்க, அவங்களுக்கு பாபா நம்பிக்கை இருக்கனால வராங்க வேலைக்கிழமை. வந்தாங்கன்னா ஒரு நாலு பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு உட்காந்துட்டே பேசிட்டு கிளம்பிடுவாங்க. உடனே கோவில் ஆரம்பித்து எத்தனை நாள் ஆச்சு? கோவில் கட்டுறே ஒரு வருஷம் ஆகுது, 2 மாசமாக தான் பூஜை எல்லாம் போயிட்டுருக்கு. அந்த அம்மா வந்து ஒரு 5 மணிக்கு வருவாங்க, நான் இங்கே 5:30 தான் வருவேன். ஒரு ஆனால் ஜனம் நிறைய இருக்கும், பார்த்துட்டு எப்போ நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. பார்த்துட்டு கோயில் பார்த்து போயிடுவாங்க, பூஜைலாம் முடிஞ்சதுமே போயிடுவாங்க. எவ்வளோ ஜனம் வந்ததோ அவ்வளோ ஜனம் வருது. மயிலாப்பூரில் இருக்குது கோயில், அப்புறம் வந்து இந்த எங்கள் பாடியில் இருக்குது, எல்லா கோயிலோட இங்கே நிறைய ஜனம் வருது. என்ன சொல்கிறாங்க மக்கள் கோயில் போயிட்டு வந்து? கோயிலுக்கு வந்து திருப்தியாக இருக்குதுன்றாங்க. இப்போ நானே உள்ள 2 வாட்டி போடுறேன், ஒரு மன நிம்மதி திருப்தியாக இருக்குது. நல்லா இருக்கு. வரோம், தினம் தான் வரோம், தினம் ஆரத்தி எடுக்கிறாங்க, 12 மணிக்கெல்லாம் ஆரத்தி எடுக்கிறாங்க. நாங்கள் சாயங்காலம் கூட வரோம், வந்தால் தான் நல்லா இருக்குது பார்க்குறதுக்குமே, நல்லா செஞ்சுருக்காங்க, நல்லா கொடுக்குறாங்க, எல்லா விதிகளாம் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி ஆரத்தியும் 3 வேளையும் பண்ணுறான், நல்லா பண்ணுறான். டெய்லி அன்னதானம் கொடுக்குறாங்க. இது இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்ச 12 மணிக்கு மேலே தஸ்டே நல்ல க்யூ கூட்டம் இருக்கும். டெய்லி 4-5 வேளை ஆரத்தி இருக்குது. அந்த ஆரத்திக்கு எல்லாருமே 12 மணி ஆரத்தி, ஈவினிங் 6:00 இப்போ ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களுக்குலாம் ஈவினிங் 6:00 இங்கே ஆரத்திக்கு வரதுக்கு ரொம்ப டைம் ஆப்டாக இருக்குது. ஆனால் அப்புறம் கட்டின பிறகு விஜய் தான் வர்றதுன்னு கவனிச்சோம். ஏன்னா ஃப்ளாட் வரப்படுறதுன்னு சொன்னாங்க, ஃப்ளாட் இல்லாத கோவிலை கட்டிட்டுறவன், அவர் தான் அம்மாக்கோசரம் கட்டியிருக்கேன். ரொம்ப தூரம் மயிலாப்பூர்லாம் போக முடியாது, அவங்களுக்குலாம் இந்த கோயில் பக்கத்துலேயே இருக்கிறனால இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அந்த கோயில் இது பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது சார். ரொம்ப நன்றி அவர் இந்த கோயில் கட்டினாங்க. நன்றி சொன்னாங்க. அவங்க இப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு கட்டி கொடுத்தது கொரட்டூர் மக்கள் சார் நன்றி சொல்கிறேன்னு விஜயோட அப்பாட்டையும் நேராக பேசினேன் நான், வெனஸ்டானிக்கு வந்திருந்தாங்க. அதனால் நாங்களும் வந்து எல்லோரும் நன்றி சொல்கிறோம். நாங்கள் இப்போ வந்து என்ன எங்கள் மண்டலி சார்பாக இங்கே வந்து சகசனம் சொன்னோம், அவர் பாபா கோயில் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு திருப்தியாக சந்தோஷமாக இருக்குல்ல எங்களுக்கு. அதனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். நாங்கள் கோவில் கிட்டே இருக்குது, எங்களால் முடியாதவங்களுக்கு வரத்துக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. நம்மடா நம்பிக்கையோடு இருந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ அருகாமையில் கோயில் இருக்குன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை, அவர் கட்டுவான்னு நினைக்கல. அவர் குடும்பம் நீடுவே நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக ஒத்துமையாக வாழணும், கடவுள் அவருக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இந்த கோவில் வந்திருக்கோம், விஜயோடைய அம்மா கட்டினது ரொம்ப நல்லதாக போச்சு. ஃபுட்டு நல்லா கொடுக்குறாங்க, 12 மணிக்கு மேலே சாப்பாடு நல்லா இருக்குது. ஈவினிங் 7:00 சாப்பாடு கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்ல பக்தி ஜனங்களாக நிறைய பேர் வர்றாங்க, நிறைய ஜெகஜோதியாக இருக்கிறாங்க, பிரபலம் ஆகிருக்கு இந்த ஏரியா. மற்றபடி வந்து இன்னும் பிரபலம் ஆகும் நாங்கள் நினைக்கிறோம். ஆஞ்சநேயர் கோவில், பிள்ளையார் கோவில், பஸ் ஸ்டாண்டு, கொரட்டூர் இன்னும் பிரபலம் ஆகும் நாங்கள் நினைக்கிறோம். கோவில் நல்லா கட்டியிருக்கிறாரு, கோவில் ரொம்ப நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. வேளாக்கிழமையெல்லாம் பயங்கர கூட்டம் வருது. மற்ற நாளில் என்ன கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தாலும் போக்குவரத்து நெரிசல் கொஞ்சம் இதாக இருக்குது. அந்த போக்குவரத்து நெரிசலை மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணினாருன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதாவது வேளாக்கிழமை வந்துன்னா மக்கள் இங்கே வரைக்கும் வந்துடுறாங்க. விஜய் சாரா வந்திருக்காரு, பார்த்துருக்கேன். அவங்க அம்மா அப்பா வராங்க, வேளாக்கிழமை தோறும் பார்த்துருக்கேன். சந்திரசேகர் அவரும் சோபா சந்திரசேகரும் வந்துடுறாங்க, அதனால் பார்க்குறேன். வேளாக்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு வந்துடுவாங்க, பூஜைக்கு வந்துடுறாங்க. அதெல்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது. கோயிலும் நல்லா இருக்குது, கோயிலில் சிறப்பாகவும் பூஜை பண்ணுறாங்க, எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது கோவில், நல்லா அமைதியாக இருக்குது. மற்ற பாபா கோயிலில் வந்து ஒரே அராஜகம் பண்ணுறாங்க ரொம்ப, இங்கே அதெல்லாம் இல்லாத டீசெண்டாக ரொம்ப நல்லா இருக்குது. மனசுக்கு ரொம்ப ஒரு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே ஏதேதோ நினச்சிட்டு வந்தேன், ஆனால் என் மனசில் இருக்கிறதெல்லாம் பாபாவுக்கு தெரியும், என்ன நான் நினச்சிருக்கேன், என்ன நடக்கணும். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு.